இதுக்கு பேர் வைகுந்த வாசல். வாசல் சொல்லும் பாபா, புது நான் வந்து வேறுங்க சின்ன வயசுல நான் வந்து ஒரு ஒரு 18 ஓயல் முடிச்சு தண்டா பிறகு பகவத்கீதை வாய்ச்சா பிறகு தியானம் செய்ய தொடங்கினேன். அப்படி தியானம் செய்து உணர்ந்த போல தொடர்ச்சியாக செய்த உணர்ந்தேன். ஒரு நாள் சின்ன மணி தானே விரத்த உண்டு கால கட்டி பிடிச்சி அழுத்தங்கிட்டு முன்னாட்ட பிறகு பண்ணிட்டு பின்னே அந்த விரத்தத்து சுகமாக்கினதோட பிறகு அந்த சாத்திரங்க வந்தாலே நட்டியான பிறப்பது எங்கிட்டு. அப்போ அதில் வந்த பிறகு பின்னே அதுக்கண்ட விரத்தங்களை பார்த்து பார்த்து இதுன்னா சனமும் பெற வரவே தொடங்கிட்டேன். அப்படியே இருந்து வந்து அப்போ நான் வந்து கோயிலோடையே இருக்க வேண்டிய வந்துட்டு 18 இருந்துருக்கேன். இதோட கோயிலோடைய தியானத்தில் இருந்திருந்து ஆகளை பார்த்து பார்த்து 18 சரியா 18 ஆரியத்தோட இதில் வேறு விடம் போகிறேன். செத்த உடனே விடம் போகிறேன். இந்த கோயிலில் ரெண்டு நாராயணமும் அது லட்சுமி நாராயணன் அது லைட் இருந்து அவங்கள உடைய தெரியும் லட்சுமி நாராயணன் இதெல்லாம் அவங்க பிரதிஷ்டை பண்ணினதோ ஓகே. இப்போ சேர்த்து எந்த வருஷத்துல 81 81 இப்போ என்ன என்னென்ன பூஜை நடக்குது? இப்படியே இருக்கேன் பூஜை. இப்போ இனி இப்போ நான் தியானத்துக்கு இருக்கத்தான் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டீங்க இனி போய் இருந்து இதாண்ட அப்புறம் இந்த பூஜை செய்யும் பின்னேறாமல் முடியலாம். ஓகே வெளியே அப்போ உங்கள் பக்தி மகன் கண்டது பிறகு சந்தோஷம் இல்லை இல்லை நாங்களே தான் உள்ளவங்களுக்கு நான் போயிட்டு வரேன். இப்படிப்பட்ட ஆக்களை கண்டுபிடிக்க எங்களுக்குள்ளேயே இருக்கணும் நிற்கிறதுக்கு வெறும் சந்தோஷமே தான் இருக்குதுன்னு என்ன சொன்ன எல்லாம் என்ன ஒளிமர இதாக இருக்கிறது உங்களுக்கு. அப்போ இப்போ குறி சொல்கிற இது இருக்குதா? குறி என்றாக்குறதுனால வெத்த காட்ட மாட்டேங்குது. அந்த வாக்கு சொல்கிறேன் வாக்கு சொல்கிறேன் வாக்கு சொல்ல அனுமதிக்க மாட்டேன். வெத்தக்காரம் வந்தால் வெத்தம் என்ன வாங்கிட்டு பார்த்துட்டு இதன் வஞ்சு நேரம் தேங்காயில் வச்சு வட்டி போட்டு வெறுத்த திறக்கிறோம். சின்ன வயதுலயே எனக்கு ஒரு அதுல ஒரு ஆர்வங்க. நான் உலக இந்த இயக்கங்கள்ல தெரியும். நான் வந்து சிறச்சாலைக்கு இருக்கே படம் எல்லாம் வச்சு வழிபடுற கோயில் பூசையெல்லாம் நான் தான் செய்வேன். அங்கேயே அங்கேயும் கோயில் இருக்கு, அங்கேயும் கோயில் இருக்கு, அங்கத்தை பூசையெல்லாம் நான் செய்கிறேன். ஆனால் எனக்கு அதை சின்ன வண்டி இருந்தே அப்போ உங்களுக்கு வயது வேறு குறைவு எந்த நேரம்? அப்போ நான் வயது குறைவு. அப்போ அந்த நேரம் உங்களுக்கு இதெல்லாம் ஈடுபாடு வந்துட்டு அதுக்கு முன்னமே நான் நாராயண வழிபாட்டில் ஈடுபாடு கூடா அதோட நேரம் தெரியாது. அப்போ எத்தனை வயது அந்த நேரம்? நான் ஓயில் எடுத்து 16 அளவில் தூங்கிட்டேன். ஓகே ஓகே. அப்போ ரொம்ப அப்போ எந்த வயதில் கல்யாணம் செய்யணிங்க? கல்யாணம் செய்யணும் 32 வயது என்ன? அப்போ அது தடையாக இருக்கல கல்யாணம் உங்களோட இதுக்கு நாங்கள் செய்கிறதும் கேட்டு தான் இப்படி பிரச்சனையே எனக்கு தெரியாது. நான் ஏற்படுத்துகிறேன் இதெல்லாம் நான் நடக்க பார்த்துட்டு போவேன். எல்லாம் வந்து புறத்த கொடுத்தாச்சு. அது என்ன எங்களுக்கு பேரம் குறைஞ்ச மாதிரி என்ன எல்லாம் நான் செய்கிறேன்னு தலையடிச்சவில் என்ன ரொம்ப அனுபவ ரீதியாக கேட்கல சந்தோஷமா தான் இருக்குது. நீங்க எல்லாம் எடுத்து எழுத்துல போட்டணும் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறீங்களா? ஏதாவது இத பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரித்தான் அதுன்ற புறப்பமைது. இப்போ மழை நல்ல நீர் தான், அது எங்கெங்கே விடுகுதோ அது இந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரித்தான் அது இந்த தன்மை இருக்கும். குடிக்கிற நீரண்டா குடிக்கக்கூடியா இருக்கும், மற்றதுண்டா அழுக்கில் விழுந்தா அழுக்கு நீராக இருக்கும். அதே போல ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பிறப்பு. அப்போ நாங்கள் முதல் இன்னத்தை தேடி வச்சோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆண்டவன் எங்களை இன்னும் நடந்த போய் ஆண்டு விடும். ஒருவன் நல்ல வசதியாக வாழுவான், ஒருவன் கஷ்டப்படுவான். ஆனால் இல்லை ஜீவாத்மாக்களும் பிழை செல்ல இடம் இல்லை. அது செய்த கர்மவினைக்கேற்ற மாதிரி அனுபவிக்க வேண்டி இருக்கு. வந்த கடமை முடியல அங்கே போக வேண்டியதான். ஆனால் இறைவன் வந்து எல்லாருக்கும் அந்த அந்த அப்படி ஒரு வினையை குறுக்கேக்கலையும் எங்களை எங்களோட என்ன அழகு மிஞ்சியும் தர மாட்டானா? அதுதான் பாருங்க, ஒரு ஜீவாத்மா வந்து ஒரு கர்ம வினையை பகவத்கீதையை படிச்சிருந்தீங்கன்னா தெரியாது. கர்ம வினையை அனுபவிக்கத்தான் ஜீவாத்மாக்கள் புறப்படுத்திருக்கு. அந்த கர்ம வினை வந்து எங்களுக்கு இது அனுபவிச்சு முடிஞ்சால் 1 மட்டும் பூமியில் நாங்கள் இருக்கல அதோட போக வேண்டிய. அப்போ நான் இன்னும் பாவ புண்ணியத்தை செய்திருக்கோம், அதுக்கேற்ற பிள்ளைவை அனுபவிச்சுருக்கேன். ஒரு தடவை பிள்ளை சொல்லாமல் இல்லாது சரி சொல்லாமல் இல்லாது
அப்போ போகும் வரைக்கும் நாங்கள் அதை போகும் வரையும் எங்களை கண்மகனையே ஆட்டிக்கொண்டே தான் இருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் இந்த இந்த பிரவீர செய்த வினையை என்ன சொல்கிறோம், இந்த பிரவீர செய்த வினையை தான் அடுத்த பிறப்புக்கு ஆடி வைக்கு. ஆனால் இந்த பிரவீர செய்த வினைக்கு எங்களுக்கு உடனே பரிகாரம் வருகுது, என்ன பரிகாரத்தை தேடக்கூடிய நிலையும் இருக்குது. அதை நாங்கள் சவரிஞ்சு சரியாக செய்தால் ஓரளவுக்கு அதுலேருந்து தப்பிக்கொள்ளலாம். நூற்றுக்கு கடைசி ஒரு 50% அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். கலியுகத்தில் அதுதான் இப்போ ஆண்டவன் நாமத்தை சொல்றது தான் நல்ல மனு. கலியுகத்தில் வந்து நாமந்தான் முக்கியம். அதே நேரத்தில் நாராயண இது நிலை இதை இறக்கி பிடிச்சா முழுக்க சரணாகதி அடைஞ்சால் பூர்ணது இருக்கு, இது இருக்கும், வெற்றி இருக்கும். அதை உணர்ந்து தான் செயல்படும். எல்லாருக்கும் வந்து சேர்ந்த இந்த வருத்தங்க துன்பங்கள் வாரதும் மனசு ஆண்டவன் நினைக்கிறதுக்காகத்தானே, துன்பங்கள் வந்த மாதிரி தானே ஆண்டவன் நினைக்கிறான். மற்ற அளவுக்கு மிஞ்சி சந்தோஷம் வந்தால் ஆண்டவன் மனிதன் நினைக்க மாட்டான். அப்படியே இருக்குல்ல. இறை நம்பிக்கை கட்டாயம் தேவைன்னு சொல்றீங்க எல்லாருக்கும். இறை நம்பிக்கை கட்டாயம் தேவை. அதாவது வந்து உபரி ஜீவாத்மாக்களுக்கும் தன்னுடைய ஆத்மா துரோகம் செய்யாமல் இருக்கணும்டா இறைவனை வழிபட்டுத்தான் ஆகும். இறை வழிபாடு இல்லைன்னா பிரியோசனை இல்லை. பிறகு புறம் தான் என்ன பிரியோசனை, காசு வருமா இல்லை, பஞ்சாதி வருமா, பிள்ளை வருமா, சொத்து பத்து இது வருமா, ஒன்றும் பிரியாது. நாங்கள் இருந்த பா புண்ணியமும் எங்களை விளைவுதான் எங்களுக்கு நல்ல விருப்பம். அடுத்த பிறப்புக்கு பேங்கில் போடுற போல புண்ணியம் தேடினா தான் அந்த ஜீவாத்மா அடுத்த நிலையே தேடலாம். சில ஜீவாத்மா செய்கிற பாவம் இது இறைவனோட போய் சேர்றோன்னா உழவோ கஷ்டப்பட்டாலும் சேர்றதோ உழவோ கஷ்டம். ஒரு ஜீவாத்மாக்களும் இறைவனை தான் போய் சேருவோம். ஆனால் அது எந்த காலத்தில் போய் சேருதுன்னு சொல்லல. ஆனால் பெற்ற நிலைக்கு நாங்கள் இந்த பிரவீலன்னு வாரது பெற்ற நிலை என்னைக்கு நாங்கள் எல்லாத்தையும் இறைவனுடைய சமர்ப்பணம் செய்தால் இறைவன் எங்களை பக்குவப்படுத்தி கொண்டே வருவேன். நீங்கள் பரிபூர்ணமா தெய்வ நாராயண்ட சமர்ப்பிக்கிறீங்க வைங்க, அவர் உங்களை வழிகாட்டிக்கொண்டே இருப்பார். சரியோ, அதை விட்டுட்டு எங்களுக்குள்ள பலம் இருக்கட்டு நினைச்சால் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரலாம். தன்னம்பிக்கையும் இருக்கத்தான் வேணும். தன்னம்பிக்கை இருக்கணும். ஆனால் அந்த தன்னம்பிக்கையை சரியான முறையில் பயன்படுத்துவோம். நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் சேர்த்துட்டு சேர்த்து பயன்படுத்துவோம். இப்போ நாங்கள் தியானம் செய்யறோம்டா, இறைவனை வழிபடுறோம்டா, இறைவனாலும் எங்களுக்கு அருள் கிடைக்கும்ண்ட நம்பிக்கை இருந்தால் தானே வழிபடுது. தியான முறைகளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பக்குவ நிலை வந்தால் தான் தியானம் வேறு தியானம். அதுக்கும் ஒரு பலன் இருக்கணும். இருக்கிறது இருந்து வழிபட இதோட இருந்து இறைவனை தொண்டு செய்யாமல் பலன் இருக்கும். பலன் இருக்கணும். என்ன இப்போ தியானம் பண்ணி சொல்லப்பட்டு காசை கொடுத்து நான் தியானத்துக்கு ஒரு கோசுண்டு வருவோம்னா வராது. அப்படி ஒன்றும் ஜீலாக வருங்க. அதாவது மனம் வந்து ஒரு நிலைப்பட்டு நின்றால் தான் அங்கே தியானம் கைவிடும். மனத்தை ஒரு நிலைப்படுத்துறதுக்கு வந்து மனக்கட்டுப்பாடு வேணும். மனக்கட்டுப்பாடு வழிக்க பெற்ற நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். பெற்ற நிலையை எடுக்காம விட்டால் அதே ரெண்டு மனம் கட்டுப்படும். அதையும் சொல்லுவோம், அதில் போயிருக்க வீட்டு நிலை வரும். ஒவ்வொரு நிலையில மனம் ஓடிக்கொண்டிருக்கும். மனம் சிதறப்பட்டதுன்னா அங்கே இல்லற வாழ்க்கை இது கேட்கலாம். ஒன்றும் வாழ்க்கையிலும் பெற்ற நிலையில இருக்கலாம். தாமரையில இருக்கிற தண்ணி போல இருக்கலாம். ஒட்டாமல் ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கும். ஒட்டினமென்றால் அது துன்பமாக போயிடும். ஒட்டாத நிலையில இருந்து செயல்பட கடமையை செய்து கொள்வோம். கடமையை செய்வல எதிர்பாராது. தியாகத்துக்கு இந்த முக்கியத்துவம் தியாகம் தியாகம் வந்து வேறுங்கோ. அதாவது வந்து தன்ற சுகத்தை ஒன்றையும் விரும்பாம செய்யப்படுறோம். பெரிய உள்ள தியாகம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இது செய்யறோம்டா, பலனி எதிர்பாராமல் செய்வோம். தியாகம் பண்ணது அதை விட்டுட்டு உங்களால் லாபம் பெறமென்ட்டு நான் ஒரு உங்களுக்கு ஒரு தியாகம் செஞ்சால் அதுல என்ன பெரிய யோசனை உண்டு. அப்போ தியாகம் பண்ணுறதும் அதுக்கும் ஒரு பரிபக்குவம் வேணும். செய்ய பூரண நீக்கமெல்லாம் நிறைந்திருக்கிறவர், எல்லா இடமும் இருக்கிற இறைவன். அந்த இறைவனை அருள் வந்து என்ன அவன் அருளாலே அவன் தான் வணங்கின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த எங்களது உந்துதல் கொடுக்குறதும் இறைவன் தானே. அதாவது வந்ததான்னு சொன்னேன், நீங்கள் இறைவன்கிட்ட உங்களை பரிபூர்ணமாக சமர்ப்பித்தால் அவர் உங்களுக்கு சரியான வழியை காட்டுவார். ஆனால் நீங்கள் பரிபூர்ணமாக இறைவன்கிட்ட உங்களை சமர்ப்பிக்காம விட்டால் பரிபூர்ணமான வழியை காட்ட மாட்டேன். அப்போ அது உங்களதானே இருக்கு. இறைவனை பரிபூர்ணமே நம்பணும். முதல் நம்பிக்கையை வச்சாதான் அடுத்த படிக்கு போகலாம். இறைவன் சில விட நாங்கள் செய்கிறத ஏன்னா நாங்கள் செய்கிற வினை தான் எங்களுக்கு திரும்பி வருதுன்னு சொன்னால் இறைவன் சாட்சியாக தான் இருக்கிறார். அவளுடைய இறைவன் வந்து கருவி இல்லை. அதாவது என்ன ஒரு ஜீவாத்மா வந்து வேறுங்கோ அந்த கண்ம வினையும் அவனே பா உண்ணியத்தை செய்ய தூண்டு. முற்பிறப்பில் செய்த கண்ம வினையை பிறந்த கடமை அதுதானே, கண்ம வினையை அனுபவிக்க தானே. அதனாலே அவனுக்கு பகுத்தறிவும் ஒன்று இருக்கும் மனிதனுக்கு. அப்போ அவன் வந்து தன்னை ஓரளவு பக்குவப்படுத்தி இறைவன்ட பரிபூர்ணமாக சமர்ப்பித்தால் அவர் பின்னுக்கு அவனை வழி நடத்தி கொண்டு போவார். சரியோ, இறைவன்ட பரிபூர்ணமாக சமர்ப்பிக்காவிட்டால் அத்திசதுறை திரும்பித்தான் போக வேண்டி வந்துடும். வந்த பாதை மாறியும் தன்முயற்சியும் இறை இறை அருளும் வேணும். தன்முயற்சி தான் முக்கியம். முயற்சி இல்லாட்டி எங்கள் வெற்றி அடையில. பகவத்கீதை அர்ச்சனருக்கு கொடுத்த பகவத்கீதை போய் ஒரு சிறந்த
നൂലുമില്ല, ഇനി വരപ്പുറതുമില്ല, വരാമേലാത് ആനാ അത് ഇംഗ്ലീഷ് ഹിന്ദു മതത്തിലെ ഉള്ളവ ശരിയായ മുറയിൽ ഒരുതരം പഠിക്കില്ല. ഞാൻ അതൊക്കെ ഒരു ഒളിമ്പ് ചെയ്യാനുണ്ട്. എല്ലാ പള്ളിക്കൂടവും ഒരു സെർപ്പിളി യൂസ് ചെയ്യുക പോലെ ചെയ്യാമുണ്ട്. അപ്പൊ ഞാൻ വൈകുന്നാജിനുകൊണ്ട് 15 വെച്ചിരുന്നു. അതെന്ന് അതേ ചെയ്യപ്പെടുത്തുന്നത് ഇങ്ങനെ കണ്ട പൊരുളായ നിലയിലും ഇല്ല. ഞാൻ ഈ ആക്കളോട് തൊള്ളിച്ച് കാസ് കണ്ടതും ഇല്ല. അപ്പൊ അപ്പടി ഏതാവും ചെയ്യുമ്പോൾ ഒരു ഒളിമ്പ് പണ്ണ് അത് പിന്നെ കൈകൂട മാറ്റുണ്ട്. പിന്നെ അതെല്ലാം വിട്ടിട്ടേ. ഒരാളെ ആയുധപ്പെടുത്തി പോട്ടു സ്വർപ്പൊളി ചെയ്യുന്നത് ഒരു പള്ളിക്കിടമേ ഉണ്ടാവും. ഒരു പള്ളിക്കുടം ഞങ്ങൾ കേട്ട് എടുക്കലാം, എടുത്താ അതൊക്കെ ഒരാളെ അറേഞ്ച് പണ്ണ അവർക്ക് കാസ് കൊടുക്കുക. അതെല്ലാം പിരഞ്ഞ അവർക്ക് ഒരു മധ്യാഹ്നം മിനക്കെട്ടുണ്ട് അന്ത കാസ് കൊടുക്കുവാൻ അപ്പൊ അത് എപ്പിടി ചെയ്തോണ്ട് പോന പിള്ളേർക്ക് അന്ത അറിവിനില വരുന്നേ. അപ്പൊ ഓരോ ഇടം പൊടുന്ന ശരിവരെയല്ല. പിന്നെ ഞാൻ പിന്നെ അവർക്ക് വിരുപ്പം ഇല്ല അങ്ങോട്ട് ഇറവനും അത് ഇത് ചെയ്യാനും. അതോടെ വരും കാലത്തില് വന്ന് ഇന്ന് സമുദായം എന്തിനേക്ക് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്ന എനിക്ക് ഇപ്പൊ വന്ന് വരുമ്പോ എനക്ക് വന്ന് എന്താ സുനാമി വരമുന്നം എനക്ക് 3 മാസം മുന്നേ വരപ്പുതണ്ട് തിരിഞ്ഞിട്ട് കാട്ടിന്നവർ കടലെല്ലാം മേലൊളിമ്പിന് അപ്പം ചെന്നാണ് എനിക്ക് മേലെ കടലെല്ലാം ഒളിമ്പി വരുത് നമ്മൾ അടിച്ചിരുന്ന ഇവയെല്ലാം ചിരിച്ചവേ എല്ലാവരും അപ്പടിയൊക്കെ കടകളും പോകുന്നു. സുനാമി വന്ന് അപ്പടിയെ പോയി. പിന്നെ ഇയക്കത്തിൻ്റെ പ്രചനയ്ക്കും പെന്നിയെല്ലാം അപ്പടിനെ ഇപ്പഴമ്മയെല്ലാം ഇരിക്കുന്ന കാട്ട് കാട്ടിന് ചെറുക്കണം അതും അപ്പടിയെ അഴിഞ്ഞത്. പിന്നെ ഇയക്കങ്ങൾ എന്നെ മാതിരിയാണ് അത് ഇപ്പടിയേ രണ്ട മുറ കൊണ്ടേ വന്ന് കാട്ടിച്ചു കീഴെ അപ്പടിയെല്ലാം. പിന്നെ ഇപ്പത്തെ പ്രചനയ്ക്ക് ഒരു ഇതും എൻപടയല്ല. ഇനി ഞാൻ ഏതാ പ്രചന അതാണ് ചൊല്ലുവാൻ. അപ്പൊ അതെന്താ ഇപ്പത്തെ ചൂടിനെ ഇളം ചന്തതി പോയിരുന്നു. ഇളം ചന്തതി ഇയാൾ വന്ന് ഒരു തിസ ധരിക്കാതെ നിലപ്പ് എനിക്ക് അതിനകത്ത് പണി കാട്ടിയില്ല. സമൂഹം വന്ന് വരുമ്പോ ഒരു കൊള്ളയില്ലാതെ വാട്ടിയെ പറ്റി. ഇപ്പൊ വന്ന് മനുഷ്യണ്ട പൊരുളാധാരത്തെ വിരുമ്പുറാൻ അതേ വെച്ച് ആഡംബരമായ വാളവും സുഖഭോഗങ്ങളെ വാളവും തന്നെ വിരുമ്പു. അപ്പൊ അന്ത വാഴ്ക്കി എങ്ക പോകും അഴിപ്പാതെ തന്നെ കൊണ്ടു. അപ്പൊ അവയെ വന്ന് പക്വപ്പെടണം. പക്വപ്പെട്ട മക്കൾക്ക് എടുത്ത് കൂറാം ഒരു വസതികളും വിസുകൊണ്ടില്ല. അതിനാല് തിരിച്ചറിയാം തിക്കി തിരിയാതെ കാട്ടിലേ ഇരിക്കണം. ഇരനമ്പിക്കയും ഉള്ള കനവിൽ കൂടിക്കൊണ്ട് പോയിരുന്നു. അതൊന്നും എന്നെ ഭയത്തിലോ എന്നെ ഭയത്തിലതാ ഇരനമ്പിക്കയ്ക്ക് വരീനോ നമ്പിക്ക വന്ന് വരുമ്പോ മനുഷ്യൻ വന്ന് എല്ലാം കിടച്ചും ഒരു ബിരത്തി നില വരെയൊക്കെ ഇറനിലേക്ക് തന്നെ പോകും. അതാണ് അമിതി കിടക്കും. സൈവ സമയത്തിൽ ഈടുപെട്ടവരുകൾക്ക് ഭഗവത്ഗീതയെ പറ്റി കഴിച്ചാലേ വെക്കുവം വരും. അപ്പടിയും ചൊല്ലുവിടം. മറ്റുംപടി മറ്റു 4 വീതങ്ങൾ തന്നെ മുഖ്യമെന്നും ചൊല്ലുവിടം. അപ്പിത്താൻ ഇരുന്നാലും വരുമ്പോ ഒരു ജീവാത്മാ വന്ന് പിറന്നതിലിരുന്ന് താൻ പക്വ നിലയ്ക്ക് പോകുവരയിലുള്ളത് പുളിഞ്ചു കാട്ടിയിലുകൾ ബോധിക്കുക. അതേ ശരിയാണ്ടാതെ സുലോകങ്ങൾ ചിലര് വിളങ്ങാതെ രാജാജി കൈവിളക്കേണ്ട ഒരു പുത്തം എഴുതിയിരിക്കുന്നത് അന്ത പുത്തത്തെ പാത്ത അത് ഒരളവ് വിളങ്ങ കൂടി എഴുതിയിരിക്കുന്നത് അത് മുതൽ പഠിച്ചിട്ട് വീണ്ടും ഭഗവത്ഗീതയിലെ കൈ വെച്ച് പഠിച്ചുകൊണ്ട് പോകാനാണ് നല്ല കാര്യം. ഓഷോ ഉണ്ടവർ എഴുതിയല്ലോ ഭഗവത്ഗീത പാത്ത നിങ്ങൾ ഓഷോ ഉണ്ടവർ ആറുകൾ ഭാഗം ഭഗവത്ഗീത വെച്ച് എഴുതിത്തരാറ് അനാവരത മറ്റ വിളക്കങ്ങളെല്ലാം എല്ലാ വിളക്കങ്ങളും കൊടുക്കുകയാണ് ആണ് നല്ല എഴുതിയിട്ടുള്ള തത്വരീതികൾ സംസ്കൃതം തെരയുമ്പോ എനിക്ക് അവിടെ ഒരാളെ പൂസം ചെയ്യാൻ തെരയും മറ്റേ. അപ്പൊ ഇപ്പൊ ഭഗവത്ഗീത ഒറിജിനൽ അല്ല ട്രാൻസ്ലേഷൻ തന്നെ പഠിക്കുന്നീങ്കളെ തമിഴ് തമിഴ് ആറ്റപുത്തം പഠിച്ചിരുന്നെങ്കിൽ രാജാജിൻ്റെ ഭജഗോവിന്ദം എല്ലാം ചേർന്നീങ്കളെ ഭജഗോവിന്ദം എന്നെ ഭജന ഉണ്ടാക്കുന്നത് പിള്ളേങ്ങളെ പിടിക്കലാം ഇതിൽ ഇന്നോട്ട് ഇരിക്കണമോ വീട്ടിലെ ഒരു സപ്പോർട്ടൊക്കെ വേണം ഇതിൽ ചെയ്യത്തേക്ക് എന്നെ ഇനി നിങ്ങൾ കണ്ടത് ഭയങ്കര സന്തോഷം.